பாட்டி உங்க பேர் என்ன பாட்டி? பேர் வந்து இல்லையம்மா. இல்லையம்மா, என்ன என்ன வியாபாரம் பாட்டி இது? பைனாப்பிள், பலாப்பழம், மாம்பழம், மாங்காய். எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க பாட்டி? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பார்க்கோம். 15 வருஷமா பார்க்கீங்களா? வியாபாரம் எப்படி இருக்கு பாட்டி? வியாபாரம் இப்போ அந்த லீவ்ல பரவாயில்லாமா இருக்கு. இப்போ சீசன் ஆரம்பிச்சிட்டுங்களா? சீசன் ஆரம்பிக்க இன்னும் ஜூன் மாதம் தான் சீசன் ஆரம்பிக்கும். இந்த சனி ஞாயிறு கூட்டம் இருக்கும். சனி ஞாயிறு கூட்டம் இப்போ ஸ்கூல் லீவ்ல அதனால கூட்டம் இல்லைன்னா நார்மலாக இருக்கும். சரி சரி சரி. ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதில் வருமானம் எவ்வளோ பாட்டி வரும்? ஒரு நாளைக்கு 500 ரூபாயும் வரும், 1000 ரூபாயும் வரும், 300 ரூபாயும் வரும். இந்த கடை வந்து உங்களுக்கு இது இது வாடகை எப்படி குடுக்குறீங்க? ₹40 ஒரு நாளைக்கு. எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கு வருவோம். காலையில் 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணி, அது அவ்வளோதானே கூட்டம். இப்போ வரைக்கும் வந்து சீசன் வந்து அங்கே குடிக்க விடல. காலையில் 6 மணி, சாயந்தரம் 6 மணி. என்ன ரேட்டு கொடுக்கீங்க? மாங்காய் நாங்கள் வேங்குறது வந்து 30 ரூபா ரேட்டுக்கு, கிலோ 30 ரூபா வேங்குறோம். சரி, 40 ரூபா இல்லை 50 ரூபா, அது வந்து 10 ரூபா கூட வச்சுருக்கோம். இது ஒரு கிளாஸா? ஆமாம், ஒரு கிளாஸ். எல்லாமே வந்து 10 ரூபா 20 ரூபா? ஆமாம், 10 ரூபா 20 ரூபா தான், 10 ரூபா தான். மாங்காய் தான் எடு. எது அதிகமாக போகும்? எது மக்கள் வந்து அதிகமாக வாங்குவாங்க உங்ககிட்ட? விரும்புறது பலாப்பழம் தான் விரும்புவோம். பலாப்பழம் விரும்புவாங்க. மாங்காய் நாங்கள் வந்து இங்குள்ள மாங்காயே தனி டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயே மலை மாங்காய், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மலை மாங்காய் நல்லா இருக்கும். இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. தவணு இது நீங்க சீசனுக்கு மாத்தி மாத்திக்கிட்டே இருப்பீங்க? என்ன சீசன் இருக்கோ அந்த பழம் கொண்டு வருவீங்க. தொடர்ந்து பலாப்பழம், அடுத்து என்ன பைனாப்பிள், நொங்கு, தவணு, பனங்கிழங்கு, இதெல்லாம். சரி, உங்களுக்கு குற்றாலம் தானா? குற்றாலம் தான். சரி சரி சரி. இப்போ இந்த பலாப்பழம்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, இது நீங்கள் இப்போ சாயங்காலம் கடை முடிஞ்சதுக்குன்னா நீங்கள் இங்கேயே இருப்பீங்களா? வியாபாரம் இல்லை இல்லை. அவங்க 6 மணிக்கு அவங்க வெளியில இருந்து வரவங்க வந்து தங்குது கிடையாது, எல்லாருமே கஷ்டமா இருக்கு. இஷ்டப்பட்டு இருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கு வருமானம் கிடையாது. வருமானம் ஏன்னா அவங்க தங்கினா தானே அவங்களுக்கு வருமானம், அங்கே தங்கினா தான் எங்களுக்கு வியாபாரம். போயிட்டு காலையில் வாக்கிங் போவாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி வியாபாரம் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபானா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இதில்? 500 ரூபாய்க்கு சாமான் வாங்கினோம்னா 300 ரூபாய் பொருள் வாங்கினா அது 200 ரூபா சம்பளம், 200 ரூபா சம்பளம் கிடைக்கும். நல்லா இருக்கு பாட்டி, சூப்பரா இருந்தது. ரைட், ஓகே, தேங்க்யூ பாட்டி.